வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நவசக்தி சுந்தர்ஜி பேசுகிறேன். இந்த ஜோதிக தகவலை லங்கா ஃபோர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கும் உலக தமிழர்களுக்கும் இதை சமர்ப்பிக்கிறோம். ஞான நந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மதி சிம்பிகை மைந்தனே சிம்மத்தலடையவா தம்பதம் பண்ணுவோர் தனித்துணையானவா பம்புகள் தீர்த்து வளர்ந்த சப்பனை நம்பினே நல்ல ராகவே பற்றி ஸ்ரீமதி ராமானுஜாய நமோரமக உக்ரந்தீரம் மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதோமுகம் நரசிம்மன் விஷ்ணு பத்ரம் மத்தியமத்து நவாமிகம் என்ற என் பெருமானை என் உபாசனா கடவுளை அவர் பொற்பாதம் தொட்டு இந்த ஆர்வமுள்ள தலைப்பு இது எல்லோருக்கும் ரொம்ப ஆசையாக இருக்கும். நான் இந்த ராசி சார், நான் இந்த நட்சத்திரத்திலேருந்து பிறந்திருக்கேன் சார், நான் எப்படி சார் இருப்பேன்? ராசி என்று சொல்லும் பொழுது அதில் கிட்டத்தட்ட 3 நட்சத்திரங்கள் இடம்பெற்றுவிடும். பாதங்கள் குறைவாக இருக்குமே அன்றி 3 நட்சத்திரங்கள் இடம்பெற்றுவிடும். இப்போ மேஷம் என்று எடுத்துக்கொண்டால் அஸ்வினி பரணி கார்த்திகை இப்படி இருக்கும். அப்போ பொதுவான பலன்களைத்தான் ஜோதிடர்கள் கூறிவிடுவார்கள். ஒரு குறிப்பிட்ட இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் இவர் இப்படி இருப்பார், உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படின்றத ரத்தன சுருக்கமாக 2 வரிகள் தான் கொடுக்க போகிறோம். நீளமாக வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு நட்சத்திரத்துக்கே நாங்கள் ஒதுக்க போகிறதில்லை, ஏன்னா நேரம் இல்லை. 2 வரிகள் தான் கொடுப்போம், ஒரு 3 வரி தான் கொடுப்போம் ஒரு நட்சத்திரத்தை பற்றி. பிற்பாடு பல சந்தர்ப்பங்களில் பல அனுபவங்களில் பல முறை நாம் இந்த லங்கா ஃபோர் டிவி யூடியூப் சேனல் வாயிலாக ஒலிபரப்பு நிகழ்வில் இந்த ஜோதிட தகவலை கொடுக்கும் பொழுது அநேக தகவல்களை நாங்கள் கொடுக்க போகிறோம், கொடுத்துக்கிட்டே இருக்க போகிறோம். 325 நாளும் உலக தமிழர்களுக்காக இது ஒலிபரப்பு போகிறது, இது வெளிவரப்போகிறது. ஆர்வத்துடன் எதிர்பார்த்து கொண்டிருங்கள். எந்த நாட்டில் வாழக்கூடிய உலக தமிழராக இருந்தாலும் சரி, தமிழர் உலகெங்கும் இருக்கிறார்கள், அவர்கள் எங்கிருந்தாலும் சரி, அவர்களுக்கு இது ஒரு பெரிய பெருமையுடன் இதை இந்த ஜோதிட தகவல்களை சமர்ப்பிக்கிறோம். லங்கா ஃபோர் யூடியூப் சேனல் வாயிலாக சமர்ப்பிக்கிறோம். முதலாவதாக 27 நட்சத்திரங்களை கொண்டது தான் ஒரு அமைப்பு. 125 கோடி ஜனத்தொகைகள் உள்ள இந்தியாவில் கூட பார்த்தீங்கன்னா, இந்தியா மட்டுமில்லை உலக அளவில் உள்ள கோடிக்கணக்கான ஜனங்களை எடுத்துக்கொண்டால் கூட இந்த 27 நட்சத்திரங்களில் தான் அவர்கள் பிறந்திருக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது அந்த 27 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களில் வந்து ஒவ்வொரு நட்சத்திரமாக நம்ம எடுத்துக்கிட்டு இன்றைய தினம் வந்து இப்போ இந்த தகவலின் மூலம் நம்ம பதிவு செய்யப்படும். முதல் தகவலாக அஸ்வினி, காலபுருஷ தத்துவத்தினுடைய முதல் ராசி, முதல் நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா மறைமுகமாக ஒளிந்திருக்கும் பெருமை சிறப்பு உயர்வு என்னவென்றால், இது சூரியனை தன்னுள் வைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நட்சத்திரம். அப்படி இருக்கும்பொழுது இந்த நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து ஆளுமை சக்தி மிகுந்தவர்கள், தான் நினைப்பதை சாதிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பவர்கள், பிறருக்கு எதிராளிக்கு அவ்வளவு ஈஸியாக கட்டுப்பட மாட்டார்கள், தான் நினைத்ததை சாய்த்து விட வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள் இந்த நட்சத்திரக்காரர்கள். இந்த நட்சத்திரத்துக்கு ஒரே ஒரு குறைபாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, புத்திரர்கள் சம்பந்தமான காலதாமதம், குழந்தைகள் வந்து காலதாமதிச்சு பிறக்கிறது, குழந்தைகளால் கவலைகள் இருந்து கொண்டே இருத்தல், குழந்தைகள் சம்பந்தமான கிளேசங்கள் மனக்கவலைகள் அதை எதிர்கொள்ளுதல் போன்ற நிலைகளை வந்து இந்த நட்சத்திரக்காரர்கள் அனுபவித்து வருவதுதான் நியதி, அதுதான் உண்மை. அடுத்தபடியாக பரணி, பரணி தரணி ஆழ்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பரணி பார்த்தீங்கன்னா, ஏன் தரணி ஆழ்வான், பெரிய சாம்ராஜ்யத்தை ஆழ்வான் என்ற பெயர் வந்துன்னு கேட்டிங்கன்னா, ராகு பிறந்த நட்சத்திரம். ராகு என்பதே பிரம்மாண்டம், பெரிய லெவல் ராகு. அந்த ராகு பிறந்த நட்சத்திரமாக பரணி இருக்கின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து தாயாரனுடைய ஒரு அன்பையும் பாசத்தையும் ஏங்கி பெற்றவர்கள், நிரந்தரமாக எந்த காலமும் தாயாருடைய அன்பும் ஆசீர்வாதத்திற்குமாவும் ஏங்கிக் கொண்டிருப்பவர்கள்.
குழந்தை பருவத்திலேயே பார்த்தீங்கன்னா கூட இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5, 6, 7, 8, 10 வரைக்கும் கூட அம்மா பாலை குடிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தாய் மீது அதீதமான பிரியமும் மற்றும் பாசமும் கொண்ட ஒரு நட்சத்திரம் பரணி. இவர்கள் பரணியான பிறந்தவர்கள் தான். நிச்சயமாக இவர்கள் ராகு பகவானை போற்றி வணங்குவதன் மூலம் பரணியை நிச்சயம் அழ்வார்கள். அடுத்தபடியாக கார்த்திகை. இந்த கார்த்திகை வந்து மேஷராசியிலையும் இருக்குது, ரிஷபராசியிலையும் இருக்குது. ஆனால் பொதுவாக வந்து கார்த்திகை இந்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடு, அதாவது வேகமாக உழைக்க வேண்டும், வேகமாக வேலை செய்ய வேண்டும், வேகமாக நாம் எண்ணும் செயல்பாடுகளை அச்சீவ் பண்ணணும், நிச்சயம் அதை அடைந்தேற வேண்டும் என்ற ஒரு வெறியோடு செயல்படக்கூடிய நபர்கள். அதே போல் எதிரியையும் பாவிப்பார்கள். இவர் இப்போ இவர்களுக்கு எதிர்பார் எடுத்தவர் இல்லை, இவருக்கு இருக்கக்கூடிய நண்பர்கள் இவருடைய பார்ட்னர்ஸ் இவங்க இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களும் ஈக்குவலாக போட்டி போட்டு இந்த செவ்வாயினுடைய வேகத்தை கொண்டு இருப்பார்களேயானால் இவர்கிட்ட தாக்கு பிடிக்கலாம். இல்லைன்னா மனக்லேசங்கள் தான் ஏற்படும், மன வருத்தங்கள் தான் ஏற்படும். அதுபோல் எந்த ஒரு காரியத்தையும் உடனடியாக முடித்துவிட வேண்டும், உடனடியாக வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட இவர்கள் வாழ்நாளில் வெற்றிமேல் வெற்றியை குவித்து தான் வருவார்கள். ரோகிணி. இந்த ரோகிணி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உபதேசம் பண்ணுவதற்காக பிறந்த நட்சத்திரம், அட்வைஸ் பண்ணுவதற்காக பிறந்த நட்சத்திரம், வழிவகைகளை நுணுக்கங்களை சாதுரியங்களை சாணக்கியத்தனத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், அதே போல் நல்ல பாடம் எடுக்கக்கூடிய நட்சத்திரம், நல்ல லெசன் எடுக்கக்கூடியது, நல்ல உட்காந்து உபதேசம் பண்ணணும் அப்படின்னா மணிக்கணக்காக பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணமே நம்ம கிருஷ்ணன் தான். நம்ம கிருஷ்ணன் பிறந்ததும் ரோகிணி நட்சத்திரம் தான். இந்த ரோகிணிக்கு இயற்கையாகவே நல்ல ஒரு கவர்ந்து இருக்கக்கூடிய தன்னுடைய பேச்சின் வாயிலாக, தன்னுடைய பேச்சினுடைய நுணுக்கங்களின் வாயிலாக, திறமையின் வாயிலாக, அந்த சாதுரியத்தின் வாயிலாக மற்றவரை கவர்ந்து இழுத்து தனக்கு அடிமையாக்கிக் கொள்வார்கள். அருமையாக்கி கொண்டு அதை எப்படியாவது இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சுருவாங்க ரோகிணி. அடுத்தபடியாக மிருகசீரிஷம். இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இது இயற்கையாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடு, ரொம்ப வேகம். இது எல்லாம் இருந்தால் கூட இவங்களுடைய அவசரத்தனத்தினால் வந்து பார்த்தீங்கன்னா உடல் உறுப்புகளில் மற்ற இதுகளில் வந்து சற்று ஊனத்தை பெற்று வாழக்கூடிய நிலைமைகளை இது ஏற்படுத்தி கொடுத்து விடும். மிருகசீரிஷம் எதிர்பாராத விபத்துகளை சந்தித்து அதன் மூலம் சில உறுப்புகளில் பாதிப்பு, மற்ற நிலைகள் இதை போல் ஒரு இதை கொடுத்துரும். அதே போல் அடிக்கடி தன்னுடைய மனதினாலேயே, அதாவது சந்திரன் பிறந்த நட்சத்திரம் வந்து சந்திரனுடைய பிறப்பு நட்சத்திரம் மிருகசீரிஷமாக இருக்கின்ற காரணத்தினால இவர்கள் வந்து வளர்ப்பிறையில் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் முழுமையான வெற்றியை பெறும். அப்போ அதில் என்ன நுணுக்க கடவுள் காட்டுறாரு, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இக்காரணத்தை கொண்டும் தேய்பிறையில் எந்த காரியங்களையும் ஆரம்பிக்கக்கூடாது, செயல்படுத்தக்கூடாது. இதன் மூலம் ஒரு வெற்றி மேல் வெற்றிகளை குறித்து கொண்டு வாழலாம். அடுத்தபடியாக திருவாதிரை. இந்த திருவாதிரையை பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஜிக் ஸ்டார், இது ஒரு சித்து வேலைகள் செய்யக்கூடியது, அது மாதிரி வந்து யக்ஷனிகளை வணங்கிவிட்டு வந்து இந்த தேவதைகளை கூப்பிட்டு அதன் மூலம் வந்து சில மந்திர மாந்திரிகங்கள் பண்ணி ஜாலக்குகள் செய்து மக்களை கவர்ந்து எதிராளிகளை கவர்ந்து அந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நட்சத்திரம் அது. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவரிடம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக இந்த மாதிரி வந்து எந்த பாலினத்தவரையும் கவர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சக்தி இவங்கள்ட்ட இருக்கும். இவங்க தெரிந்தோ தெரியாமலோ பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிழைப்புக்காக உள்ள துறையை வந்து இவங்க வந்து சினிமா துறையை தேர்ந்தெடுத்து கொண்டால், ஊடகத்துறையை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஒரு வாழ்க்கையை கொடிகட்டி பறப்பது என்பது உறுதி உறுதி உறுதி. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே கூட உதாரணம் சொல்லலாம், நமக்கு வந்து முக்தி அடைஞ்ச சத்திய சாய்பாபா பார்த்தீங்களா, லிங்கம் வர வச்சு கொடுப்பாங்க, செயின் வர வச்சு கொடுப்பாங்க, இந்த மேஜிக் மாதிரி அந்த மாதிரி வேலைகளெல்லாம் செய்யக்கூடிய சக்தி படைத்த ஒரு நபர்கள் தான் வந்து இந்த திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள். நிச்சயமாக இவரிடம் அந்த ஒரு அமானுஷ சக்திகள் என்பது கொஞ்சம் கூடுதலாக செயல்படும். எப்பேற்பட்டவரையும் இவருடைய பேச்சிலையும் இவருடைய செயல்பாடுகளையே மயக்கி விடுவார். இவருடைய பாடி லாங்குவேஜில் வந்து நிச்சயமாக எதிரியை மடக்கி விடுவார். அடுத்தபடியாக பார்த்தால் புனர்பூசம். இது சனியினுடைய கர்ம பதிவு கொண்ட நட்சத்திரம் என்ற காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வந்து கடுமையான சோதனைகளையும் கடுமையான கஷ்டங்களையும் கடுமையான மனவேதனைக்கு உள்ளாகக்கூடிய செயல்களையும் வாழ்க்கையை சந்தித்து முன்னேறி வெற்றி அடைவார்கள்.
கடைசியில் பார்த்தீங்கன்னா இறுதி பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு நிச்சயம் வெற்றியாகத்தான் இருக்கும். அதுக்கு மிகப்பெரிய உதாரணம் ராமபிரான். எம்பெருமான் ராமர் புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவர் தான். இந்த புனர்பூச நட்சத்திரம் சனியினுடைய நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினாலே இவர் எடுத்து வைக்கக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக தெரியும், மெதுவாக போகிற மாதிரி தெரியும். ஆனால் அதில் வந்து விவேகம் இருக்கும், உத்வேகம் இருக்கும், வீரம் இருக்கும், வெற்றியும் இருக்கும். அதுதான் புனர்பூசம். அடுத்தபடியாக பூச நட்சத்திரம். இது பார்த்தீங்கன்னா ராகுவனுடைய கர்மப்பதிவு கொண்ட நட்சத்திரம். இன்னும் சொல்லப்போனால் இது குரு பிறந்த நட்சத்திரம். குரு பகவான் எம்பெருமான் குரு பிறந்த நட்சத்திரமே பூசம்தான். அப்போ இந்த பூச நட்சத்திரம் பிறந்தவர்கள் வந்து நிச்சயமாக வாழ்க்கையில் எங்கிருந்தாலும் எந்த பணி செய்தாலும் எங்கிருந்தாலும் நிச்சயமாக ராகுவனுடைய கர்மப்பதிவு தொடர்போடு குரு இருக்கின்ற காரணத்தினால இதில் பூச நட்சத்திரம் பிறந்தவர்கள் அநேகம் பேர் அரசாங்க உத்தியோகத்தில் பெற்று கொண்டிருப்பார்கள். அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து கொண்டு நிறைய வந்து பணிகள் வந்து லீடர்ஷிப் செய்து நிறைய பேரை ஆக்கிவித்து நல்ல ஒரு பணியில் வந்து கமாண்டிங்காக இருந்து சிறப்பாக பணியாற்றி வாழ்க்கையில் இருந்து நல்ல பேர் எடுத்து சிறப்பாக வாழ்வார்கள் பூச நட்சத்திரம் பிறந்தவர்கள். இவர்களுக்குள்ள ஒரே ஒரு குறை என்ன வந்து கேட்டார், இந்த நட்சத்திரம் வந்து எளிதில் திருஷ்டி படக்கூடிய நட்சத்திரம், திருஷ்டியை எளிதில் வாங்கிக் கொள்ளக்கூடிய நட்சத்திரம் என்ற காரணத்தினால இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர்கள் தன்னுடைய செயல்பாடுகளையும் செயல்களையும் எப்படியோ வெளியில் தெரிஞ்சோ தெரியாமல் செய்யும் பொழுது அது அனைத்து அவர்களுக்கும் போய் சேரும் பொழுது இவர்களுக்கு வந்து இந்த கண் திருஷ்டி, மற்ற கோளாறுகள் சொல்கிறாங்க இல்லையா, சில இந்த சைவினை கோளாறுகள், சில ஏவாயவல் தேவி விடுற அப்படின்னு அதெல்லாம் வந்து ரொம்ப சீக்கிரமாக ரிசீவ் பண்ணிக்க கூட கொள்ளக்கூடிய ரொம்ப எளிமையான, அதாவது ரொம்ப ஈஸியாக ரிசீவ் பண்ணின்றோம் அந்த நட்சத்திரம். அதனால் அவங்க எப்போதுமே வந்து அந்த மாதிரி விஷயங்களில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருக்கணும். தன்னை வந்து தீய சக்திகள் எதுவும் நாடிடாத அளவுக்கு வந்து தன்னை நல்ல ஒரு கடவுளை உபாசித்து தன்னுடைய மனோபலத்தை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியங்களை இவங்க ஏற்படுத்திக்கணும். அடுத்தபடியாக ஆயில்யம். இந்த ஆயில்யம் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இது வந்து கேத்துவனுடைய பிறந்த நட்சத்திரம். இது வந்து சர்ப்பம், இது வந்து சர்வ சீரும். பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா மிக அற்புதமாக சமைப்பார்கள். கணவரை மயக்கிறதுக்கு அதுதான் இதில் சொல்லும்பொழுது பார்த்தீங்கன்னா திருமண ஒப்பந்தங்கள் பண்ணி கொள்ளும் பொழுது ஆயில்யம் என்றால் வேண்டாம் என்று சொல்லிடுவார்கள், அது மாமியாருக்கு ஆகாது என்பார்கள். ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய பெண் வரும்பொழுது மாமியாருக்கு ஆகாது என்றால் புருஷனுடைய அம்மா இல்லையா, புருஷனுடைய அம்மா வந்து இத்தனை காலமாக சமைச்சு போட்டு இவனை ஒரு மாதிரி தன்னுடைய கைக்குள்ளே வச்சுட்ருப்பாங்க, அன்பை செலுத்தி வச்சுட்ருப்பாங்க. அதை உடைக்கக்கூடிய ஒரே திறன் யாருக்கு உண்டுன்னா ஆயிலியத்தில் தான் உண்டு. ஆயிலியை வந்து சமைச்சு போட்டுச்சுன்னா அந்த பக்கம் சாஞ்சிடுவார் புருஷன். அதனால தான் அந்த காலத்தில் சூட்சமாக என்ன பண்ணாங்க, ஆயிலியம் வந்து மாமியாருக்கு ஆகாதுன்னாங்க. அதெல்லாம் ஒன்றும் இப்போ ஒரு பிரச்சனையும் இல்லை, தாராளமாக ஆயிலிய நட்சத்திர பெண்களை எடுக்கலாம். நமக்கு துணிச்சல் இருந்தாங்க, யார் மாமியாருக்கு துணிச்சல் இருந்ததுன்னா தாராளமாக எடுக்கலாம். மாமியாரை ஒருவே ஒரு எந்த விதத்துலையும் பாதிக்காது. அடுத்தபடியாக மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய கர்மப்பதிவு கொண்ட ஒரு நட்சத்திரம். இது வந்து தாயினுடைய அரவணைப்பிலேயே அப்படியே ஓட்டிகிட்டு இருக்கிற நட்சத்திரம். இதில் முக்கியமாக செய்ய வேண்டியது பார்த்தீங்கன்னா இது சூரிய ராசியில் அமைந்திருக்கிற மக நட்சத்திரமாக இருக்கின்ற காரணத்தினால ரொம்ப பிடிவாதமும் ரொம்ப இதுவும் இருக்கக்கூடியது. இது மேக்சிமம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய தாயாரே இவங்களை வந்து அதாவது நல்வழிப்படுத்துகிறேன் என்ற பேர் வழியில் இவர்களை நல்ல பாதையில் கொண்டு போகிறேன் என்று சொல்லி ஒரு தவறான வழிக்கு கொண்டு போயிடுவாங்க. தவறான வழி மீன்ஸ் வந்து எப்படி கேட்டிங்கன்னா இந்த குழந்தை வந்து ஏதோ வரணும்னு நினச்சிட்ருக்கோம், ஆனால் இவங்களுடைய இந்த அரவணைப்பிலும் பாசத்திலையும் இவங்க வந்து நான் உன் வழி நடத்துகிறேன், உன் மீது வந்து இப்படியெல்லாம் நான் பாசம் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் இவங்களை வழி நடத்தக்கூடிய அந்த பாதை என்பது இவங்களுக்கு பாதையே மாற்றி விட்டுரும். இவங்க வர வேண்டியது ஒன்றவாக இருக்கும். இவங்க வந்து இவங்க ஒரு பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து நான் பெரிய இந்த நாட்டை ஆகணும், நான் கவர்னராக வரணும், சீஃப் மினிஸ்டராக வரணும்னு நினச்சிட்ருக்கிறத வந்து மாற்றி என்ன பண்ணுவாங்க, இவங்களை வந்து ஒரு பெண் குழந்தைகளாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்களை வந்து நாட்டியம் கற்றுக் கொடுக்குறேன், பாடல் கற்றுக் கொடுக்குறேன், டான்ஸ் கற்றுக்குறேன், குச்சிப்பிடி கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு நடிகையாக்கிய அனுபவங்கள் கூட நம்ம கடந்த காலங்களில் நடந்த அனுபவங்கள் உண்டு. இந்த மக நட்சத்திரத்துக்கே அது பேர் ஒரு தாயினுடைய சந்திரனுடைய சாபம் இருக்கின்ற காரணத்தினால அப்படி நடந்து போடுறது. அடுத்தபடியாக பூரம். இந்த பூரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா சூப்பரான நட்சத்திரம், ரொம்ப ஸ்பீடு. எப்படி இந்த கார்த்திகை என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கு மிக வேகமும் உத்வேகமும்
ஒரு படைத்தளபதியினுடைய குணமும் ஒரு நெருப்பு மாதிரி வந்து வேகமாக செயல்படக்கூடிய ஒரு குணத்தை எப்படி கார்த்திகை பெற்றிருந்ததோ அதை ஈக்குவல் பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் பூரம். இது ரொம்ப ஸ்பீடாக செயல்படும். செவ்வாயினுடைய கர்மப்பதிவு கொண்டது நிச்சயமாக பூர்வ நட்சத்திரத்தில் உள்ள அநேகம் பேர் பார்த்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகங்களில் இருப்பார்கள். அரசாங்க உத்தியோகத்தில் இல்லாவிட்டாலும் கூட நல்ல ஒரு கம்பெனி மற்ற இதுகளில் இருந்தாங்கன்னு சொன்னால் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் லார்சன் ட்யூப்ரோ அந்த மாதிரி பெரிய நிறுவனங்களில் போய் பணிபுரிவாங்க, நல்ல பதவியில் பணிபுரிவாங்க, ரொம்ப கமாண்டிங்காக வேலை பார்ப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க. அடுத்தபடியாக உத்தர நட்சத்திரம். இந்த உத்தர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இது என்ன மாதிரி ஒரு செயல்படும் கேட்டிங்கன்னா, உத்தரம் வந்து சூரியனுடைய திசையை ஆரம்பித்து செயல்படக்கூடிய நட்சத்திரமாக இருந்தால் கூட உத்தரம், இந்த உத்தரம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கர்மப்பதிவை கொண்டிருக்கிற காரணத்தினால பார்த்திங்கன்னா இவங்க வந்து இவங்க செயல்படும் பொழுது அறிவுத்திறனை பயன்படுத்தி தன்னுடைய அறிவை பயன்படுத்தி செயல்படுத்தக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இவர்கள் முன்னுக்கு வந்து விடுவார்கள். அது ஒரு டீச்சிங் லைனு, இந்த மாதிரி ஒரு உபதேசிக்கக்கூடிய லைனு, ஒரு ஒரு பள்ளியில் ஒர்க் பண்ணுறது, காலேஜில் ஒர்க் பண்ணுறது, கல்வி நிலையங்களோடு தொடர்பு கொண்டு ஒர்க் பண்ணுறது, அப்புறம் புக்ஸு வந்து நிறைய வெளியிடுறது, இந்த மாதிரி இதுகளில் வந்து இவங்க தொடர்பு கொண்டு செயல்படுவார்களே, ஆனால் நிச்சயமாக இவர்களுக்கு அது ஒரு பெரிய நல்ல ஒரு முன்னேற்றமாகவும் அமைந்து சிறப்பாகவும் அமைந்ததற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. இருந்தாலும் இந்த உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இவர்களுடைய தாய்மாமனோட தாய்மாமன் சொல்லக்கூடிய தாயாரோட கூட பிறந்த அந்த அவங்களுடைய உறவு என்பது வந்து சற்று பாதித்ததாகவே இருக்கும். அதனால் தாய்மாமனுடைய பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தாலும் சரி, தாய்மாமனோடு உறவு கொண்டு அவரோடு நல்ல பயணிக்கக்கூடிய நிலைகள் ஏற்பட்டாலும் சரி, அதில் சர்வஜாக்கிரதையாக அவர் பயணித்தால் கிட்ட பேர் இல்லாமல் உறவு கெட்டாமல் இவர்கள் வாழ்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஹஸ்தம், இந்த ஹஸ்தத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரெண்டு எனக்கு ஹஸ்தத்தில் இருக்காங்க, நிறைய நண்பர்கள் வந்து ஹஸ்தத்தில் பிறந்தவர்கள் இருக்காங்க. ஹஸ்தம் என்பது வந்து சந்திரனுடைய சாரம் கொண்ட நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா எப்போது சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சிரிச்சே அடுத்தவங்களை மயக்கி தன்பால் இருக்கக்கூடிய நபர்கள் தான். இருந்தாலும் இதன் உள் இந்த அஸ்த நட்சத்திரத்தினுடைய உள் ஏன்னு கேட்டிங்கன்னா சூரியன் பிறந்த நட்சத்திரமே அஸ்தம். அப்படி சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த அஸ்த நட்சத்திரத்தார்கள் வந்து எப்படி கமாண்டிங்கெல்லாம் இருப்பாங்க, இவர்கள் ஆளுமை செய்வது வெளியே தெரியாமலேயே ஆளுமை செய்யப்படும். மற்றவரை ஆளுமை செய்து தன்னுடைய காரியத்தை பலிதம் செய்து கொள்ளும் நிலை, தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றிக் கொள்ளும் நிலை என்பது ஆளுமை செய்வதே வெளியே தெரியாமல் செய்வாங்க. அவ்வளோ அற்புதமாக செய்வாங்க. அஸ்த நட்சத்திரம் ரொம்ப அற்புதமான நட்சத்திரம். இருப்பினும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு குறைபாடு உண்டு என்னன்னு கேட்டால், இவருடைய ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ எந்த குழந்தையாக இருந்தாலும் குழந்தை வழி மேன்மையில் இவர்கள் அதிக சிரத்தையும் அதிக கவனத்தையும் செலுத்தி குழந்தைகளை வளர்க்கக்கூடிய நிலைமை இவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால் இந்த நட்சத்திரம் வந்து கொஞ்சம் புத்திர சோகத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம், புத்திர இழப்புகளை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். அதாவது வளர்ந்து குழந்தைகளை இழந்து விடுவார்கள், இல்லை வளர்ந்த குழந்தைகள் வந்து தத்து கொடுக்கக்கூடிய நிலைமைகள் ஏற்பட்டுவிடும், இல்லை வளர்ந்த குழந்தைகள் இவரிடம் வாழாமல் வெளியில் சென்று வாழக்கூடிய நிலைமைகள் ஏற்படும், இல்லை இவருக்கு பிறந்த குழந்தைகள் வந்து இறந்து போகக்கூடிய நிலைமைகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த அந்த மாதிரி சில புத்திர சம்பந்தமான சோகங்கள் சந்தோஷமின்மை என்பது ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்ற காரணத்தினால அந்த கேட்டகரியை இவர்கள் வந்து மெயின்டைன் பண்ணும் பொழுது ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி ரொம்ப அது வந்து ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட் இல்லையா குழந்தைகள் சப்ஜெக்ட், அதனால் இவங்க அதில் ரொம்ப பொறுப்புணர்ச்சியோடு வாழ்ந்து வருவார்கள். ஏன்னா இவர்களை வெல்வதற்கு யாருமே கிடையாது. சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரை, இது வந்து பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வாருடைய நட்சத்திரம். அது மட்டும் இல்லை, இது வந்து இந்த நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவிதை எழுதுதல், கதை எழுதுதல், சினிமா துறையோடு தொடர்பு கொண்டு அங்கே அந்த சினிமா துறையில் போய் பணிபுரிகிறதல், கேமரா ஊடகம் வந்து இது மாதிரி இதெல்லாம் வந்து தொடர்பு கொண்டு தன்னுடைய பணியை மேற்கொள்ளுதல் அப்படின்றதெல்லாம் இருக்கிறதுனால இந்த நட்சத்திரத்தை பிறந்தவர்கள் இயற்கையாகவே என்ன பண்ணலாங்கன்னா, அதுவும் வந்து சித்திரா நட்சத்திரம் துளாராசியாக இருக்குமேனால் இவர் படிக்க வைக்கும்போதே பார்த்தீங்கன்னால இந்த கலையார்வம் மிக்க படிப்புக்கே உங்களை கொண்டு போயிடலாம். உங்களை கொண்டு விட்டாலே போகிறோம், கொண்டு விட்டாலே போகிறோம், அதுவாக தான் படிப்பாங்க. அதில் படித்து அதில் ஒரு பெரிய மேன்மை அடைஞ்சு அதில் பேரும் புகழும் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்தபடியாக சுவாதி, சுவாதி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நரசிம்மபெருமான் எம்பெருமான் பிறந்த நட்சத்திரம். நரசிம்மபெருமான் பிறந்த நட்சத்திரம். இருப்பினும் இது சனியினுடைய கர்ம பதவி கொண்ட நட்சத்திரம் என்ற காரணத்தினாலே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சைடு வந்து எப்படி ஒர்க் பண்ணுன்னா மிக வேகமாக வேலை செய்து தன்னுடைய பணியை முடிக்கும். ராட்சசத்தனமாக அதிவேகமாக தன்னுடைய பணியை செய்து வெற்றியை தேடி கொடுக்கும்.
அது இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா காதலே வாழ்ந்தாங்க. ஒரு காரியத்தை நிறைவேற்ற இவர்களிடம் பொறுப்பு படைத்தால் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா விருப்பம் இருந்தால்தான் இந்த சைடு மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. இல்லைன்னு சொன்னால் இவங்க வந்து ரொம்ப ஸ்லோவாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா சரியனுடைய நன்மைப்படுத்த நட்சத்திரம், அதனால் அவர்கள் அப்படி தான் செயல்படுவார்கள். அதனால் இவர்களை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். இதுக்குள்ள கடவுளே பார்த்தீங்கன்னாலே நரசிம்மபெருமான், நரசிம்மபெருமான் ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறதுனால அவர் எதோ ஒன்றாலும் உடனே கேட்டு உடனே முடிச்சுக்குவான்றதுனால இவரை வணங்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா நம்ம வேண்டும் போது சீக்கிரமாக செஞ்சு கொடு சீக்கிரமாக செஞ்சு கொடுன்ற பிரார்த்தனையே வந்து நம்ம வைப்பது என்பது சாலச்சிறந்தது. லங்கா ஃபோர் சேனலை தொடர்ந்து பாருங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இதில் போஸ்ட் பண்ணப்படுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கீழே தாராளமாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.